பேர் வந்து பிரெஞ்ச் டிஃபென்ஸ்மா எழுதிக்கோங்க. பிஃபை விளையாடக்கூடாது, பிஷப் பிஃபை பக்கத்துல பிளண்டர்னு எழுதிக்கோங்க. ஏன் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? மியூட்ல இருக்கு, பாத்துக்கோங்க. பதில் சொல்றீங்களா? மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. பிஷப் பி ஃபைவ் பக்கத்துல பிளண்டர்னு எழுதிக்கோங்க. பிஷப் பி ஃபைவ் ஏன் விளையாடக்கூடாது, அது ஏன் பிளண்டர்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நைட்ட கில் பண்ண முடியாதே, செக்ல இருக்கு. எப்படி நைட்ட எப்படி கில் பண்ண முடியும்? என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுங்க. நான் என்ன நகர்வு விளையாடலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு தப்புனா அந்த தப்புக்கான தண்டனை உடனே கொடுக்கணும்ல. நான் என்ன நகர்வு விளையாடுனா அதை வந்து பண்ண முடியும்னு சொல்லுங்க பாக்கலாம்.
ஃபர்ஸ்ட் என்ன கேஸ்டிங் பண்ணலாம் கேசல் ஆஹா நீங்க சரியா புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேமா நம்ம எப்படி யோசிக்கணும்னு நான் சொல்றேன் பாருங்க இப்ப நீங்க தான் விளையாடி இருக்கீங்க நீங்க விளையாடிட்டீங்க இல்ல இப்ப யாரு விளையாடணும் அப்ப நான் என்ன விளையாடணும் நீங்க சொல்ல முடியும் உங்களோட நகருக்கு உங்களோட நகரம் எப்படி நம்ம பார்க்க முடியும் நீங்க விளையாட்டீங்க நீங்க ஒண்ணு சொன்னீங்க என்னால என்னோட பிஷப் வச்சு உங்க நைட்டை கில் பண்ணிடலான்னு சொன்னீங்க நான் அது முடியாது அப்படின்னு சொன்னேன் ஏன்னா செக் இருக்குல்ல நீங்க என்னோட அரசருக்கு தாக்குதல் நடத்திருக்கனால என்னால வந்து பிஷப் டி ஃபைவ் பிஷப் டி ஃபோர் விளையாட முடியாது அப்ப என்ன விளையாடுனா நல்ல நகர்வா இருக்கும் என்ன விளையாடுனா வந்து சரியா இருக்கும்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்ப நீங்க என்ன சொல்லுங்க என்ன விளையாடலாம் சொல்றீங்க இப்ப நீங்க சொல்ல வேண்டிய மூ என்னோட மூ தான் சொல்லணும் நான் தானே இப்ப விளையாடணும் அப்ப நான் என்ன மூ விளையாடுனா உங்களை வந்து நீங்க விளையாடுற நகர்வுக்கான அந்த நீங்க ஒரு தப்பான நகர் வாட்டிங்க அந்த நகருக்கான தண்டனை எப்படி கொடுக்கறது அப்படின்றது எப்படி என்ன நகர் விளையாடுனா நான் வந்து உங்க மூவ் வந்து பனிஷ் பண்ணலாம் கிடையாதுமா பிஷப் டி செவன் நான் விளையாடுனா நீங்களும் பிஷப் டி செவன் விளையாடிடலாம் செக் வந்துடும் பிஷப் டி செவனுக்கு பிஷப் டி செவன் செக்கு செக் வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்ப ஒன்னு என் டி செவன் விளையாடலாம் இல்லைன்னா குயின் டி செவன் விளையாடலாம் அதுக்கப்புறம் நீங்க டி ஃபோர்ல இருக்க உங்க நைட்டை வந்து நகர்த்திக்கலாம் அப்ப அது கிடையாது வேற என்ன விளையாடலாம் சொல்லுங்க அதேதான் அப்சல்யூட் பின்ல நம்மளே போய் உட்காருறோம் அதனால அது வந்து விளையாடக்கூடாது என்ன சொல்ல போனீங்கன்னா நைட் சி சிக்ஸ் வந்து நான் நைட் சி சிக்ஸ் விளையாடுனா அது வந்து பிளண்டரா இருக்கும் ஏன்னா நைட் சி சிக்ஸ் நான் விளையாடுனா நீங்க உடனே வந்து நைட் சி சிக்ஸுக்கு நீங்களும் நைட் சி சிக்ஸ் விளையாடலாம் அப்ப திரும்ப வந்து நான் பிசி சிக்ஸ் தான் ஆடணும் திரும்ப நீங்களும் பிசி சிக்ஸ் ஆடலாம் பிசி சிக்ஸ் ஆடும்போது அது செக் கூட வரும் செக் மட்டும் கிடையாது அது டபுள் அட்டாக் கூட வரும் டபுள் அட்டாக் ஃபார் த கிங் அண்ட் த ரூக்கா வரும் அப்ப அரசருக்கும் யானைக்கும் இருமுனை தாக்குதல் வரும்போது நீங்க மந்திரிய வச்சு பிஷப் டி செவன் விளையாடுனீங்கன்னா நான் வந்து பிஷப் ஏ எயிட் விளையாடலாம் அதுக்கு எனக்கு ஒரு யானை போயிடும் அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு மந்திரி போயிடும் அதனால என்சி சிக்ஸ் விளையாடக்கூடாது அதுவும் தப்பு யோசிச்சு சொல்லுங்க நான் இந்த இடத்துல ஒரு சின்ன புதிர் ஒன்று கொடுத்துருக்கேன் சஞ்சீவும் அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க புதிர் என்னன்னா பிஷப் பி ஃபைவ் வந்து சஞ்சீவ் விளையாடினாங்க பிஷப் பி ஃபைவ் விளையாடக்கூடாது அது வந்து பிளண்டர் அப்படின்னு நான் சொன்னேன் எப்படி பனிஷ் பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டேன் என்ன நகர்வு விளையாடலாம் அப்படின்னு
சர்வே சொல்லுங்க பார்க்கலாம். இப்பயா யோசிச்சிருக்க மாஸ்டர்? யோசிங்க யோசிங்க, யோசிச்சுதான் சொல்லுங்க. இன்னும் எனக்கு ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கிறதுனால இன்னும் ஒரு 10 நொடிகள்மா இந்த புதிய இருக்கு. ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்க அப்படின்னா சரி, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சரி, அப்படின்னா அந்த நகரம் நான் விளையாடுறேன் பாத்துக்கோங்க. நீங்க சரி, அவ்வளவுதான். ரெண்டு பேருமே கண்டுபிடிக்க யோசிச்சிங்க, சரி சந்தோஷம். இங்க பாருங்க, இதுதான் ஒண்ணுமே இல்ல. ஏற்கனவே வந்து எளிதான நகர்வு தான். ஏற்கனவே வந்து C5 இருக்க பிஷப் வந்து D4 இருக்க நைட்டை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. D4 இருக்க நைட்டுக்கு எந்த ஒரு டிஃபெண்டரும் கிடையாது. ஏற்கனவே ஒரு அட்டாக் இருக்கும்போது நம்ம அதை காப்பாத்துறதுக்கு தான் முதல் வேலையை வந்து செய்யணும். நம்ம முதல்ல எடுத்த உடனே அதை காப்பாத்துறதுக்கு என்ன தேவையோ அதுதான் வந்து பண்ணணும். ஏற்கனவே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இன்னொரு ஒரு பிரச்சனைய நம்ம வந்து எடுத்து உள்ள போட்டுக்க கூடாது, சரிங்களா? அதுதான் அந்த நகர்வு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். மாப்பிட்டா
தெரியாம I'm a cookie.
ஒரு நகர்வுல உங்க அரசரை கைது பண்ணிடலாம். என்ன நகர்வுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. Queen G1 எப்படிமா வர முடியும்? வர முடியாது. G1 மாஸ்டர். Queen G1. ஆ சரி, Queen G1 ஒண்ணு. இன்னொன்னு சிறப்புமா. இது மூணுமே வந்து செக்மேட் பேட்டர்ன்ஸ், சரிங்களா? டபுள் பிஷப் பேரை வச்சு செக்மேட் பண்றீங்க. இது இது நீங்க ரூக் இருந்தாலும் அதை வச்சும் பண்ணலாம், டபுள் பிஷப் பேரை வச்சும் பண்ணலாம். ரெண்டு கேம்லயும் இதே மாதிரி செக்மேட் பேட்டர்ன்ஸ் வந்து டபுள் பிஷப் பேரை வச்சு பண்ணலாம். வெறும் ரெண்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசுக்கு பதிலா அரசர் இருப்பாரு, அந்த ரெண்டு மந்திரியை மட்டுமே வச்சு நீங்க எதிர அரசரை கைது பண்ணலாம். அந்த எண்டு கேம்ல பாக்குற மாதிரி இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுனால இதுலயும் வந்து பாக்குறோம், சரிங்களா? அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 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 இப்ப நம்ம பார்த்த மூணுமே வந்து ஃபோர்சிங் செக்மேட் பேட்டர்ன் தான். ஃபோர்சிங் செக்மேட் பேட்டர்ன்னா என்னன்னா, உலகத்துல இருக்க யார் விளையாடினாலும் அந்த இடத்துல அந்த செக்மேட் வந்து இந்த நகர்வா தான் வந்து வரும், சரிங்களா? ஃபோர்சிங் மூன்றதும் அதே மாதிரி தான். ஃபோர்சிங் மூன்றது யார் விளையாடினாலும் அதுதான் வந்து விளையாடி ஆகணுன்ற கட்டாயம் இருக்கிற மாதிரி இருக்கிற நகர்வுகள் எல்லாமே ஃபோர்சிங் மூவ்ஸ், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நீங்களும் சர்வேஷும் விளையாடுறீங்களா? இல்லைன்னா 5 மணிக்கா இருக்கிற வகுப்புல முடியும்னா அதுல வந்து சேர்ந்துக்கிறீங்களா?